ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி பிரியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெங்காய தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு பூண்டையும் இந்தியவும் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கணும். கடுகு வெடித்த உடனே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையும் நம்ம தட்டி வச்ச இஞ்சி பூண்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன உடனே நம்ம நீளமாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான 2 பொருள் வந்து வெங்காயம், இன்னொன்று தேங்காய் பால். அதனால் வெங்காயம் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கினோடனே இது கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பழம் வந்து இதோட சேர்க்க போகிறோம். இது வந்து பூரிக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பழம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, கொதித்தா தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இது லைட்டாக சைட்லலாம் லைட்டாக லேசாக முற முறையாக இருக்குல்ல, இப்படி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு வித்தியாசமான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.